இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 19 நான்கு 11 2020 புதன்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இன்றைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள். அந்த 7 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இனிமேல் பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் அதிக அளவில் மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள். உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதனால் அதிக அளவில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பணம் அதிக அளவில் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிறது. நெளிவான அணுகுமுறை காரணமாக நீங்கள் அதிக அளவில் மகிழ்ச்சியை பெற முடியும். உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு கவலையை தரக்கூடியதாக இருக்கும். இன்று பணியிடங்களில் பணிச்சுமைகள் அதிகமாக காணப்படும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் பேசும்போது கவனமுடன் பேசுவது மிகவும் நல்லது. இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனால் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இன்றைய நாளை திட்டமிட வேண்டியதாக இருக்கும். இன்று சில அசௌகரியங்களை இழக்க நேரிடலாம். எனவே இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியிடங்களில் பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்காமல் முடியலாம். அதனால் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்ப விஷயம் காரணமாக உங்கள் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இன்று வீணான செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துவது முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி சற்று குறைந்துதான் காணப்படும். குழப்பமான மனநிலை அதிக அளவில் இருக்கும். எனவே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியிடத்தில் பணியில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இதனை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்வதால் உங்களுடைய பணிகள் அனைத்தும் குறித்த நேரத்தில் முடிக்கும். உங்கள் துணையுடனான தகவல் தொடர்புகளில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நிதி வளர்ச்சிக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக அளவில் சாதகமானதாக இருக்கும். போதிய பணம் சேமிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மிகுந்த முயற்சியின் மூலமாக இன்றைய தினத்தை உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக்கிக் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு சரியான நாளாக இருக்கும். உங்களது பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நீங்கள் உங்களது கடமை உணர்வுடன் சுயநலமின்றி உங்கள் இலக்குகளை அடைய பணியாற்றுவீர்கள். உங்களது குடும்பத்தில் நடைபெறவிருக்கும் ஒரு விசேஷம் பற்றி நீங்கள் உங்கள் துணையுடன் பேசுவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் பணம் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்காக செயல்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் சிறப்பாக காணப்படுவீர்கள். தெய்வ ஆசிகளின் காரணமாக நீங்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் வேலைகளில் அதிக அளவில் மும்முரமாக இருப்பீர்கள்.
உங்கள் முயற்சிகளில் அனைத்தும் நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்கள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களது பொருளாதார நிலை சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் பணம் அதிக அளவில் காணப்படும். புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவீர்கள். பிரார்த்தனை மூலமாக உங்கள் தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்கலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான செயல்பாடுகள் எதுவும் காணப்படாது. இன்று உங்கள் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். இன்று நற்பலன்களை காண பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கும். மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாதீர்கள். இன்று பணியிடங்களில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் திறமைகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படும். குடும்பத்தில் உங்கள் நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல உணர்வை பேண முடியும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமானதாக இருக்காது. பலன்கள் மெதுவாக கிடைக்கும். இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பணியிடங்களில் பணிச்சுமை அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும். உங்களது லட்சியங்களில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். பணியிடங்களில் சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும். அதிக அளவில் அதிர்ஷ்டமான நாளாகவும் உங்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிக அளவில் சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக இன்று நிறைய சாதிப்பீர்கள். இன்று உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். அதற்கு அதிக அளவில் முயற்சியும் மேற்கொள்வீர்கள். பணியிடங்களில் பணியை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்கும். உங்களுக்கு தரமான பணிகள் மேல் அதிகாரிகளின் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும். குடும்பத்தில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய சூழ்நிலையும் நல்லிணக்கமும் அதிக அளவில் காணப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று சிறப்பாக இருப்பீர்கள். உங்களிடம் உறுதியும் தைரியமும் அதிக அளவில் நிறைந்து காணப்படும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படும். மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் இசையை கேளுங்கள். பணியிடங்களில் பணிச்சுமை அதிகமானதாக காணப்படும். இன்று திட்டமிட்டு அதன்படி வேலை செய்வதன் மூலமாக வளர்ச்சியை அடைய முடியும். பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இறுக்கமாக உணர்வீர்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீர்கள். உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களது லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும். எனவே சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.